இந்தியாவின் முதல் லக்ஸரி கேரவான். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ் பத்தி சொல்லிடுறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் சில நாட்கள்ல கேரவன் டூரிசம் பாலிசி அப்படிங்கிற ஒரு பாலிசி இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. நோட் மை வேர்ட்ஸ், இந்த கேரவன் டூரிசம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு வந்து பூம் ஆக போகுது. ஸோ அது தொடர்பா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கேரவன் டூரிஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ், கேரவன் பில்டர்ஸ், பிரைவேட் கேரவன் ஓனர்ஸ் இவங்களை பத்தி ஒரு சீரிஸ் பண்ண ஆசைப்பட்டேன். அதுதான் இந்த கேரவன் கலெக்ஷன்ஸ். கேரவன் கலெக்ஷன்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேரவன் வந்து லக்ஸ் கேம்பர். லக்ஸ் கேம்பர் பெங்களூர் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி அப்ரூவ்டு ARAI சர்டிஃபைடு மோட்டார் ஹோம் தான் இந்த லக்ஸ் கேம்பர். இதில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. லக்ஸ் கேம்பரில் மொத்தம் மூணு வெஹிக்கிள் இருக்குது. இது வந்து காம்பேக்ட் 1, காம்பேக்ட் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய பஸ் வெரைட்டி. இது வந்து காம்பேக்ட் 2, செம்ம லக்ஸரிஸான ஒரு கேரவன் பஸ். இதில் வந்து ஒரு அல்ட்ரா மாடர்ன் ஃபைவ்-ஸ்டார் ஹோட்டல் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ அது எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உள்ளே வந்தோடனே ஒரு நாலு பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார மாதிரியான ஒரு லவுஞ்ச் ஸ்பேஸ் இது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து சஸ்பெண்டட் பெட் வந்து மேலே இருக்குது, இது அப்படியே கன்வெர்டபுள் ஆகி குயின் சைஸ் பெட் வந்து அப்படியே கீழே வரும். அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் ஆல்சோ இங்கே எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, சார்ஜர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது, யூஎஸ்பி போர்ட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு டிவி இருக்குது வித் மல்டிமீடியா ஸ்பீக்கர்ஸ். இந்த லக்ஸ் கேம்பரில் இருக்கக்கூடிய கிச்சன் ஃபெசிலிட்டிஸை நம்ம பார்க்க போகிறோம். இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது வித் கண்ட்ரோலர்ஸ், அண்ட் கேஸ் ஸ்டாப் இருக்குது, வாஷ் பேஷன், அண்ட் இங்கே வந்து இந்த கிச்சனுக்கு தேவையான எல்லா பிளேட்ஸ் அண்ட் கப்ஸ், கிளாஸஸ் நைஃப்ஸ், சிசர், அண்ட் இந்த சின்ன சின்ன கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், ஸோ இந்த சுகர் சால்ட் எல்லாமே வைக்கிறதுக்கான ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், வெஜிடபிள் கட்டர், ஒரு கம்ப்ளீட் கிச்சனுக்கு தேவையான என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ அது எல்லாமே இதில் இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்ரி திங் உங்களுக்கு கிச்சனில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணுமோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ சுகர், காஃபி அண்ட் கெட்டில், சாண்ட்விச் மேக்கர், ஜூஸ் மேக்கர், கப்ஸு, ஸ்பூன்ஸ், ஃபோர்க், பிளெண்டர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. சூப்பர், ஒரு கம்ப்ளீட் ஃபங்க்ஷனல் கிச்சனெட். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, இங்கே எல்லாமே வச்சுக்கலாம், வெரி ஃபைன். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது, இங்கே வந்து ஃப்ரீசர், இங்கே வந்து மைக்ரோவேவ் ஓவன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்ட் இருக்குது, ஜஸ்ட் நம்ம டவல்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து ஒரு எலக்ட்ரானிக் சேஃப் இருக்குது, ஸோ நம்ம வேல்யூபிள் திங்ஸ்லாம் அதில் வச்சுக்கலாம், ரொம்ப பர்ஃபெக்ட். அடியில் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, பாருங்கள், ஹேங்கர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் மேலே வந்து அம்ப்ரெல்லா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ வெரி நைஸ். நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, எல்லாமே அதில் வச்சுக்கலாம். சி பில்லோஸ், பிளாங்கெட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து எப்படி வந்து ஒரு சஸ்பெண்டட் குயின் சைஸ் பெட்டு வந்து இங்கே கீழே வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு மோட்டரைஸ்டு சஸ்பெண்டட் குயின் சைஸ் பெட்டு, செமையாக இருக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். குயின் சைஸ் பெட் வந்து இங்கே செட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு லேடர் வந்து இங்கே வச்சுருக்காங்க, இந்த லேடர் வந்து இங்கே எடுத்து வச்சு நம்ம மேலே ஏறிக்கலாம். ஸோ பாருங்கள், மறுபடியும் உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன். சூப்பரா இருக்கு. இது ஒரு ஒன் ஆஃப் த பெட்டு, இன்னொரு பெட் வந்து உள்ள இருக்கு, அதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் சொல்லுவாங்க, அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கு, டஸ்ட்பின் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு, ஃப்ரெஷ் வாட்டர், கிரே வாட்டர் கண்ட்ரோல்ஸ், ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர் கண்ட்ரோல் இதெல்லாமே இங்கே வந்து டிஜிட்டல் மானிட்டரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு.
இந்த கேரவேனில் நேச்சுரல் லைட் வர்றதுக்காக அற்புதமான ஒரு சன்ரூஃப் லைட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து நல்ல லைட்டிங் கொடுக்குது கேரவேனுக்கு. ஸோ இந்த ஏரியா முடித்ததுக்கப்புறமேட்டு இதுதான் நம்ம பெட்ரூம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டார் ஹோட்டலுடைய பெட்ரூம் கூட தோற்று போயிடும் அந்தளவுக்கு செம சூப்பராக இருக்குது. ஸோ பெட்ரூம்குள்ளே ஒரு டிவி இருக்குது அண்டு நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், நான் முன்ன உங்களுக்கு காமிச்ச மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது அண்டு விண்டோஸ் 1, 2, 3, 4 ஒரு 4 விண்டோஸ் இருக்குது அண்டு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது அண்ட் கம்ஃபர்டபுளாக ஒரு 2 பேர் தாராளமாக படுத்துவங்களாம், சொல்லப்போனால் 3 பேரே படுத்துவங்களாம். மல்டிமீடியா ஸ்பீக்கர்ஸ், எலக்ட்ரிக் ஷாக்கெட் அண்ட் யூஎஸ்பி போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் பெட்ரூமில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பைடைரக்ஷனல் ஃபேன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது போத் எக்ஸாஸ்டாகவும் வந்து செயல்படும், வெளியில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஏரை உள்ளே கொண்டு வரதுலேயும் வந்து இது முக்கிய பங்கு வகிக்கும். ஸோ இந்த பெட்ரூமோட ஹாட் அண்ட் கூல் கண்ட்ரோல், அந்த தெர்மல் கண்ட்ரோல் எல்லாமே இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிவி இருக்குது, இதுவுமே வந்து 4G வைஃபை எனேபிள் டிவி தான். ஸோ எந்நேரமும் கனெக்டடாகவே இருக்கலாம் அண்ட் அதை விட்டு அப்படி இங்கே வந்தீங்கன்னா இங்கேயும் ஒரு டிவி இருக்குது. ஸோ பெட்ரூமுக்கு முன்னாடியே இந்த ஸ்பேஸ் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது, ரொம்பவே ஒரு காம்பேக்டான ஹைஜீனிக்கான ரெஸ்ட் ரூம் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸோ ஒரு ஹைஜீனிக்கான ஒரு டாய்லெட் அண்ட் இந்த திங்ஸ்லாம் இங்கே வைக்கிறதுக்கு பேப்பர்ஸ் டஸ்ட்பின் எல்லாமே இருக்குது. இது அப்படியே இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்தோம்னா நம்ம ஷவர் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ், சின்ன ஒரு வாஷ் பேஷின் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நல்லா நீட்டாக குளிச்சிக்கலாம், வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் காம்பேக்ட். இங்கேயும் வந்து ஒரு பைடைரக்ஷனல் ஃபேன் இருக்குது, போத் எக்ஸாஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ்னு உள்ளே வரத்துக்கு மிரர், சோப் வைக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் எங்கே குளிக்கிறதுன்னு கேட்குறீங்களா, இங்கே தான் குளிக்கிறது. ஷவர் எங்கே இருக்குது தெரியுமா, இங்கே பாருங்கள், ஆச்சரியப்படுவீங்க. இந்த பைப்பை வந்து நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவே நம்ம வந்து ரிமூவ் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குளிச்சிக்கலாம். செம சூப்பராக இருக்குல்ல, சூப்பர். இங்கேயும் வந்து ஒரு பைடைரக்ஷனல் ஃபேன் இருக்குது, கெஸ்ட்டுக்கு தேவையான எல்லா டாய்லெட் அக்சசரிஸுமே இதில் இருக்கு. அண்ட் வெஹிக்கிள் வெளியும் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு அவுட்டோர் செட்டப்புக்கான ஸ்பேஸ் இது இருக்குது, ஹெச்டிஎம்ஐ கேபிள் போட்டிருக்கு அண்ட் வந்து இந்த 230 volt எலக்ட்ரிக் சாக்கெட், நீங்கள் வெளியில் இருந்து வச்சு ஒர்க் பண்ணால் கூட இங்கே வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா கேஸ் லைன் இருக்குது, பாபிக்யூ வெளியில் போடுறதுக்கான கேஸ் லைன் அவுட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் வைக்கிறதுக்கான ரேக்ஸு, மொத்தம் 4 பைக் சைக்கிள் வரைக்கும் நம்ம வந்து இங்கே வச்சுக்கலாம், எங்கே வேணால் நீ பாட்டி நம்ம ரைடு பண்ணலாம், நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் உள்ளே இன்புட் கொடுக்கறதுக்கான அந்த ஒரு வால்வ். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கேஸ் ஸ்டவ் இருக்குது, நம்ம எங்கேயாவது கேம்பிங்கில் போகணுன்னா வெளியே எடுத்து வச்சு கேஸ் லைன் கனெக்ஷனை காமிச்சால அதில் கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் வெளியே வச்சு சமைக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே வந்து அவுட்டோர் ஷவர், இதில் ஜஸ்ட் அந்த பைப்பை மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியிலேயே வந்து குளிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஜஸ்ட் அந்த ஹேண்ட் ஷவர் வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயே வந்து குளிச்சிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வெட்ட வெளியில் குளிக்கிறது அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இந்த லக்ஸ் கேம்பர் காம்பேக்ட் பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி சரௌண்டட் வித் 360 கேமரா, வெளியில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படிங்கிறத வந்து பக்காவாக மானிட்டர் பண்ணக்கூடிய 360 கேமராஸ் எல்லா சைட்லேயுமே இருக்குது. அண்ட் ஆல்சோ இதோடைய ரூஃப் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ் வச்சுருக்காங்க, இதுக்கு தேவையான எலக்ட்ரிக் சப்ளையுடைய ஓரளவுக்கான யூசேஜ் வந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய சோலார் பேனல்லேருந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரவேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேரவேனை ஹையர் பண்ணும்போது டிரைவர் அண்டு ஒரு அசிஸ்டண்ட் கூடவே வந்து இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து முற்றிலுமாக ஐசோலேட்டடாக இருப்பாங்க, அவங்களுக்கும் கெஸ்ட்டுக்கு எந்த சம்மந்தமே இருக்காது, அவங்களுக்கு தனி கேபின், கெஸ்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு தனி கேபின், டிரைவர் கேபின் வந்து தனியான ஏர் சர்க்குலேஷன், அவங்களுடைய செக்மெண்ட்டே தனி, இவங்களுக்கு தனியான ஏர் சர்க்குலேஷன், இவங்களுக்கு தனியான அந்த கேபின். ஸோ அது எந்த பிரச்சனையுமே இல்லை, அவங்க சுத்தமாக வந்து கான்டாக்டில் இருக்க மாட்டாங்க, எதனால் அவங்களுக்கு வந்து வாக்கி டாக்கியில் வந்து கூப்பிடுவாங்க, அந்த மாதிரியான ஒரு கான்டாக்ட் ஃபெசிலிட்டி தான் அதில் இருக்குது. ஸோ பகல் நேரத்தில்
இப்படி இருக்கிற இந்த கேரவன் நைட் நேரத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நைட் டைமில் காம்பேக்ட் மோட்டார் ஹோமுடைய வியூ இப்படி தான் இருக்கும், ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். வேணுங்கிற இடத்துல போயிட்டு கேரவனை நிப்பாட்டி அது வந்து பீச்சாக இருக்கலாம், இல்லை ஒரு வயல்வெளியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹில் ஸ்டேஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி இடத்துல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு நைட் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வியூ அப்படிங்கிறது ரொம்ப அமேசிங்காக இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி உள்ளே வந்து பார்பிக்யூ செட்டப்லாம் இருக்குது, அதை வந்து நம்ம பார்பிக்யூ போடலாம், கேம்ப் ஃபயர் போடலாம். இப்போ நான் ஷூட்டிங் வந்ததுனால உங்களுக்கு வந்து கேம்ப் ஃபயர் காமிக்க முடியல, பட் ஆனால் கேம்ப் ஃபயர்லாம் போட்டு பார்பிக்யூலாம் செட் பண்ணி ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸிங்காக செமையாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ பகலில் வந்து கேரவேனை டூர் பார்த்துருப்பீங்க, இப்போ நைட் டைமில் ஜஸ்ட் போய் பார்க்கலாம். அதே தான், ஜஸ்ட் கொஞ்சம் லைட்டிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், போய் பார்க்கலாம். ஸோ பகலை விட நைட்டு வந்து செம சூப்பராக இருக்குது, அப்படி இங்கே அப்படியே படுத்துங்களாம் போல் இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லக்ஸ் கேம்பர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி அப்ரூவ்டு ARAI சர்டிஃபைடு கேரவேன் மோட்டார் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். ARAI ஆட்டோமேட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அந்த அசோசியேஷனுடைய பெர்மிஷன் வாங்கின ஒரு கேரவேன் தான் இந்த லக்ஸ் கேம்பர். பெங்களூராக பேஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எங்கள்கிட்ட மூணு கேரவேன் இருக்குது. இது வந்து காம்பேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பஸ் கேரவேன். அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட ட்ரக் கேம்பர் அப்படிங்கிறது ஒரு ட்ரக் வெரைட்டி, அதுவும் இருக்குது. இவங்க பெங்களூர் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய சைட் சீயிங் பிளேசஸ்க்கு இவங்க வந்து இந்த கேரவேன் வந்து ஹையரிங்க்கு வந்து கொடுக்குறாங்க. சவுத் இந்தியாவில் முதல்ல இந்த கேம்பிங், இந்த கேரவேன் கேம்பிங் அப்படிங்கிறது அந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்ததே வந்து இந்த லக்ஸ் கேம்பர் அவங்க தான். ஸோ இன்னும் லக்ஸ் கேம்பர் போக போக இந்தியா முழுக்க பல டெஸ்டினேஷன்ஸில் அவங்களோட கேரவேன் வந்து போடுறதுக்கான அந்த முயற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. 100% சேஃப்டி, எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஆத்தரைஸ்டு எந்தெந்த இடத்துல வந்து கேம்ப்ஸ்லாம் போட்டிருக்காங்களோ அந்த இடத்துல கொண்டு போயிட்டு தாராளமாக இந்த வண்டியை போய் பார்க் பண்ணிவிட்டு ரொம்பவே ரிலாக்ஸிங்காக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட வந்து நான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். கேம்ப் ஃபயர் போடலாம், பார்பிக்யூ போடலாம், நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லக்ஸ் கேம்பரோட இந்த கேரவேன் பஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபோன் நம்பர், வெப்சைட், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் எல்லாமே கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எனக்கு இருந்துச்சு, உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நம்பிக்கை இருக்குது. ஸோ சீன் அனதர் வீடியோ, டாடா.